திட்டமிட்டு செய்யப்பட்டன. அதாவது இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய நிலைப்பாடு ரவீந்திரகுமார் பொன்னம்பலத்துடைய நிலைப்பாடுங்க, அவர் இருந்திருந்தால் அவருடைய நிலைப்பாடு ஒரு விதமாக இருந்திருக்கும் என்ற ஒரு கருத்துவாக்கம் திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கிற ஒரு புள்ளியிலேயே தமிழ் தேசிய மக்கள் முன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி அதை விருதும் விமிரவும் வெளியிட்டோம் என்ற நோக்கத்தோடு குறிப்பாக நான் இதில் சம்பந்தப்பட்டு உங்களுடைய பொதுச் செயலாளரும் உங்களுடைய உத்தியோகபூர்வ பேச்சாளரும் இருக்கத்தக்கதாக நாங்கள் இந்த நிலைப்பாட்டை வெளியிடுறதும் தெளிவுபடுத்துறதும் வந்து விரும்பியிருக்கிறோம். அந்த வகையில வந்து உங்களுக்கு நன்றாக தெரியும் எங்களுடைய அமைப்பு 2009 இருந்து விசேஷமாக போர் முடிவுக்கு வந்த காலத்திலே இருந்து நாங்கள் கொள்கை ரீதியாக எங்களுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டு வருகிறோம். சிங்கள தேசம் வந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்ததாக முடிவு காரணத்தினாலே நம்பியிருக்கின்றனர். அவர்களுக்கு இரு தமிழ் மக்கள் தமிழ் தேசியவாதத்தை கைவிடுவார்கள், படிப்படியாக கைவிடுவதற்குரிய ஒரு நிலைமையை உருவாக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கின்ற ஒரு நிலையிலே அந்த கிணறு இலங்கை தீவு என்றது வெறும் சிங்கள பௌத்தர்களுக்கு மட்டும் சொந்தம், தமிழ் தேசம் என்றதுக்கு இடமே இல்லை என்ற ஒரு நிலைமையை தமிழ் மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை போருக்கு பிறகு விஞ்ஞானிப்புக்கு பிறகு நிறைவேற்றலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் செயல்பட போகிறோம் என்ற ஒரு கருத்தை நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கொண்டு வருகிறோம். தமிழ் தேசிய மக்கள் இயக்கம் ஸ்தாபிக்கப்பட்ட நாளில் இருந்து நாங்கள் அந்த கருத்தை தெளிவுபடுத்திக் கொண்டு வருகிறோம். அப்ப ஒரு 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 தத்துவம் சிங்கள தேசியவாதம் தமிழ் தேசியத்தை முற்றுமுழுதாக அழிக்கலாம் என்று நம்பி இருக்கின்ற ஒரு சூழலே அந்த தத்துவத்துக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழ் தேசியம் வலியுறுத்துகின்ற சிங்கள தேசியத்தை நிராகரித்து சிங்கள தேசியவாதத்தை அதாவது தமிழ் தேசத்தை அழிக்கின்ற இல்லாட்டி நிராகரிக்கின்ற தேசியவாதத்தை நிராகரித்து அதை வலியுறுத்துகின்ற தமிழ் தேசியவாதத்தை வலியுறுத்துகின்ற ஒரு நிலைப்பாட்டை உறுதியாக கடைபிடிக்கிறதன் ஊடாக மட்டும்தான் அந்த அழுத்தம் உருவாகும் என்ற கருத்தை நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த போர் முடிந்த சூழலிலே தமிழ் மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாம பாதிப்புன்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அந்த தேர்தலில் வந்து தமிழ் மக்களுக்கு பிரதிநிதித்துவம் பெறக்கூடிய இடத்திலே அந்த பிரதிநிதித்துவத்தை இழக்காமல் ஆனா அதே நேரம் வந்து நாங்கள் எங்களுடைய தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தியும் சிங்கள தேசியவாதத்துடைய இந்த இனவாத போக்கை நிராகரித்தும் வழிகாட்டக்கூடிய ஒரே ஒரு தேர்தல் இந்த ஜனாதிபதி தேர்தல். பாராளுமன்ற தேர்தலில் வந்து தமிழ் மக்கள் வந்து அந்த சிங்கள தேசியவாதம் ஊடாக உருவாக்கப்பட்ட ஒரு தேர்தல் முறையை என்று இருந்தாலும் கூட அதை நிராகரித்தால் வந்து பிரதிநிதித்துவத்தை வந்து நாங்கள் முற்றுமுதலாக வந்து நிராகரிக்கிறோம் விளக்க வேண்டியவர். அதே போன்று உள்ளூராட்சி தேர்தலையும் வந்து அந்த பிரச்சனை ஒன்று இருக்கின்றது, பிரதிநிதித்துவம் முற்றுமுதலாக நாங்கள் விளக்க வேண்டிய அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஜனாதிபதி தேர்தலில் மட்டும்தான் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான இழப்பும் வராது, இந்த தேர்தலில் எங்களுக்கு எந்த விதமான நன்மையும் வரப்போவதில்லை என்றால் சிங்கள தேசியத்தில் வந்து ஆட்சிக்கு வரக்கூடிய அனைத்து தரப்புகளும் தமிழ் தேசியத்தை நிராகரித்துக் கொண்டிருக்கிறார், ஒற்றையாட்சியை வலியுறுத்துகிறார், 13 யுத்தத்தை வேறுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை கூட கடிச்சு கொண்டு வருவதற்கான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து இந்த யார் போட்டியிட்டு யார் வந்தாலும் தமிழ் தேசியவாதத்துக்கு வரக்கூடிய நெருக்கடி வந்து நிரந்தரம்,
அதுல எந்தெந்த விதமான மாற்றம் இருக்க போறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வந்து சிங்கள தேசியவாதம் ஒரு உச்சத்திலே இருக்கிற ஒரு ஒரு தேர்தல் முறையிலே தமிழ் தேசியவாதம் அதுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகும். ஏன்னா இந்த தேர்தலில் வந்து நாங்கள் போட்டிட்டாலும் வந்து நாங்கள் வெல்ல முடியாது. தமிழ் மக்கள் அனைத்தும் சேர்ந்து வாக்களித்தாலும் வெல்ல முடியாது. ஒரு தமிழ் கோட்பாடுகளை நிறுத்தலை நூலாக நாங்கள் சிங்கள தேசக்கூடிய அரசியலமைப்பு சிங்கள தேசக்கூடிய அந்த வட்டத்துக்குள்ளே நாங்களே இருக்கிறோம் அந்த கோணத்துலதான் அது பார்க்கப்படும். அது சிங்கள தேசம் அந்த வட்டத்துக்குள்ள இருந்து உலகம் தமிழ் மக்கள் தங்களுடைய தனித்துவத்தை விடாப்பிடியலாக வந்து வெளியுறுத்தினம் என்று காட்டக்கூடிய ஒரே ஒரு தேர்தலும் ஒரே ஒரு முறை இந்த ஜனாதிபதி தேர்தலும் ஒரு பகிஷ்கரிப்பு. உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கு ஒரு பொது வேட்பாளர் என்று சொல்லி தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி ஒரு வேட்பாளர் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்றால் அந்த வேட்பாளர் பின்னால் இருக்கக்கூடிய சக்திகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் வந்து நேற்று வரைக்கும் ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய 13 திருத்தத்தை வெளியுறுத்துறவர் நேற்று வரை அந்த தரப்புக்குள்ள வந்து ஒரு 2 கிழமைக்கு முன்னம் இந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 2 கிழமைக்கு முன்னம் ரணில் விக்ரமசிங்க என்ற ஆட்சி தான் மிகச்சிறந்த ஆட்சி என்று சொல்லக்கூடிய தரப்புகள் வந்து அதுக்குள்ள இருக்கிறது. நேற்று முன்னாலும் வந்து ரணில் விக்ரமசிங்கோட சந்திச்சு ரகசிய பேச்சுவார்த்தை நடக்கிற தரப்புகள் வந்து அங்கே நிற்கிறான். சொல்றேன் 13 திருத்தத்தை எந்த ஒரு இடத்திலையும் வந்து விட்டுக் கொடுக்காத தரப்புகள் அங்கே இருக்கிறோம். முழுப்பு 13 திருத்தத்தை நிராகரிக்கிறதுக்கு தயாரில்லாத தரப்புகள் இருக்கிறோம். 13 திருத்தம் தான் கடந்த 87 ஆண்டுல இருந்து தோத்து போன தமிழ் மக்களுக்கு ஒரு சாவுக்கேடாக இருக்கக்கூடிய ஒரு முறை சொல்றேன். பொது வேட்பாளர் என்றவரை நிறுத்தி இன்றைக்கு தமிழ் தேசியவாதம் என்ற ஒரு தத்துவத்தை வந்து காட்டி அவர்கள் உண்மையிலே என்ன செய்யணும் என்றால் தமிழ் தேசியத்தை ஒரு வகையில வந்து கைவிட பண்றது அதை சமரசம் செய்யறதுக்குரிய ஒரு முறையை தான் அவர்கள் மக்களுக்கு திரும்ப வந்து காட்டினர். எப்படி தமிழ் தேசியவாதத்துல வந்து உச்ச நலனை வெளிக்கொண்டு வரக்கூடிய முறைமை வந்து ஒரு பைசை தேர்தலில் வந்து நாங்கள் பாதிப்பு இல்லாமல் வந்து முற்றுமுழுதாக இந்த முறைமையை வந்து நிராகரிக்கக்கூடிய ஒரு சூழலை காட்டக்கூடிய இடத்திலேயும் நாங்கள் இளைஞர்கள் என்ற ஒரு அரசியலமைப்பு உள்ள நாங்கள் தொடர்ந்து விசுவாசமாக அதுக்குள்ளேயே பேசலாம். ஆனால் நிறுத்துவதை ஊழாக வந்து அதை காட்டுறதுக்கு முயற்சிக்கிற ஒரு முறையை தான் அவர்கள் இந்த முறை வந்து கடைபிடிக்கும். ஒரு பக்கம் வந்து அவர்கள் ஒருத்தரும் தமிழ் தேசியவாதத்துக்கு நேர்மையாக செயல்படுற தரப்பும் இல்லை. அவர்கள் ஒற்றையாட்சி கூட இருக்கக்கூடிய 13 திருத்தத்துக்கு வந்து முழுமையாக தங்களுடைய விருப்பத்தை காட்டியிருக்கிறார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வந்து வெளிநாட்டு சக்திகளை சந்திக்கிற ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து அவர்கள் 13 திருத்தத்தை வந்து ஆதரிக்கிற ஒரு நிலைப்பாட்டை தான் வெளியிட்டு வந்திருக்கிறார். அதே நேரம் ஒரு தேர்தலுக்கு போய் 13 திருத்தத்தை வந்து வெளியிட முடியாது. என்னென்ன தமிழ் மக்கள் அவர்களை தூக்கி எறிகிறோம். அப்ப தமிழ் மக்கள் மட்டத்தில் போய் ஏதோ ஒரு வகையில் வந்து வாக்கை பெற்று ஆனால் சிங்கள இந்த தேசியவாத கட்டமைப்புக்குள்ள நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம் என்ற வட்டத்துக்குள்ள வந்து வச்சிருக்கிறதுக்கு இன்றைக்கு இந்த தேர்தலில் வந்து போட்டியிடுற ஒரு நிலைமையை வந்து அவர்கள் மிக கட்டித்தனமாக வந்து உருவாக்கி மக்களை தொடர்ந்து அந்த வட்டத்துக்குள்ளேயே வந்து நிரந்தரமாக வச்சிருக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். நிறுத்தி மக்களை ஆதரிக்க பண்றதல்ல இளைஞர் என்ற வட்டத்துக்குள்ள தொடர்ந்தும் தமிழ் தேசியவாதத்தை முடக்கி வச்சிருக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் என்றதை நீங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளுவோம். 2வது விடயம் வந்து உங்களோட அரசியல். இதுல நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் சொல்லிக் கொண்டு வாரம் இந்த தேர்தலில் வந்து சர்வதேச சக்திகளுக்கு வந்து நலன்கள் இருக்கின்றன. அந்த நலன்கள் பெரிய அளவில் வந்து விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த கருத்தை நாங்கள் அமலப்பட்டு கொண்டு வருகிறோம்.
இந்த தேர்தல்ல வந்து ரணில் விக்ரமசிங்கை வந்து வல்ல பண்றதுக்கு விசேஷமாக வந்து மேற்கு நாடுகளும் இந்தியாவும் வந்து விரும்பி இருக்கிறோம் என்பது வந்து ஒரு இந்த தேர்தல் உடனேயும் இந்த உலக ரீதியாக நடக்கின்ற அரசியல் நிலைப்பாடுகளும் அதன் விசேஷமாக வந்து சர்வதேச சக்திகளுடைய நலன்களையும் எடுத்து பார்த்தால் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கு. ரணில் விக்ரமசிங்கவை வந்து கொல்ல பண்றதுதான் மேற்கு நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் மிக முக்கியமாக கருதாக இருந்தால் அந்த வெற்றியை வந்து வெற்றி வாய்ப்ப கூட்டக்கூடிய ஒரு நிலைமையை அவர்கள் தேடுவார். ஆனால் இன்றைக்கு கடந்த 15 வருஷமாக வந்து ரணில் விக்ரமசிங்கே வந்து தமிழ் மக்கள் மட்டத்தில் ஒரு நட்பு சக்தியாக வந்து காட்டின காலம் இன்றைக்கு முற்றுமுழுதாக அமலப்பட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக ஆரம்பத்தில இருந்து அவரை நிராகரித்து வந்ததுக்கான நாங்கள் சுட்டிக்காட்டின காரணங்கள் அனைத்தும் இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு. தமிழ் மக்களுக்கு வந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ராஜபக்ச தரப்புக்கும் இடையில உண்மையிலே எந்த விதமான வித்தியாசமும் இல்லை என்ற உண்மை இந்த 2.5 வருஷமாக வந்து இந்த ரணில் விக்ரமசிங்க போய் ராஜபக்ச தரப்பை காப்பாற்றின நிலையில இருந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. தமிழ் மக்களுடைய வாக்குகள் வந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு விழும் என்று எதிர்பார்க்க முடியாத ஒரு கசப்பான உண்மை இந்த சரணேசன் ரணில் விக்ரமசிங்க விரும்புகிற மேற்கு இந்திய வல்லரசுகளுக்கு வந்து உருவாகி தமிழ் மக்களுடைய வாக்குகள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு விட போறது இல்லையா? அதை வேறொரு தரப்புக்கு ரணில் விக்ரமசிங்கவுடைய வெற்றிக்கு இல்லாட்டி வெல்லக்கூடிய வாய்ப்பை இல்லாமல் செய்யக்கூடிய வேறொரு தரப்பினை கைத்து போகக்கூடாதுல வந்து அவர்கள் அக்கறை செலுத்தினார். வாக்கை இன்னொரு வேட்பாளருக்கு சிங்கள வேட்பாளருக்கு போட பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இன்றைக்கு வந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு பதிலாக வந்து சஜித் பிரேமதாஸ் இருக்கு, அன்புகுமார திசாநாயக் இருக்கிறார். 13ஆம் திருத்தத்தை வந்து வெளியிட்டு கொள்ள இன்றைக்கு வெளிப்படையாக சொன்னோம். தேசிய மக்கள் முன்னணி 2009ஆம் ஆண்டு கூட்டமைப்பு உலகின இடத்துல 13ஆம் திருத்தத்துக்குள்ள அரசியலை கொண்டு போய் உலக போயிலும் கூட்டமைப்பும் அதுக்கு முழுமையாக உகந்தது. நாங்கள் சுட்டிக்காட்டின நேரத்தில சில வழியில எங்களுடைய மக்கள் அந்த காலத்துல வந்து பெருசா நம்பாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வந்து வெளிப்படையாக இந்த தரப்போடு வந்து 13ஆம் திருத்தத்தை தான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். விசேஷ மாசிங்கள தரப்பு அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து தமிழ் மக்களுடைய வாக்கு விசேஷமாக ஈழத்தமிழர்களுடைய வடகிழக்கு வாழ் தமிழ் மக்களுடைய வாக்குகள் வந்து இந்த சிங்கள வேட்பாளருக்கு விடுமண்ட ஒரு நிலைமை ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற ஒரு சூழல்ல பகிஷ்கரிப்பு வளர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். தமிழ் மக்கள் இந்த முறை வந்து இந்த தேர்தலில் வந்து அக்கறையை காட்டாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் வந்து அதிகரிக்கப்பட்ட ஒரு பயமும் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் வந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு அந்த வாக்கு உள்ளாவிட்டாலும் அது வேற எதுக்கும் போகாது என்ற ஒரு நம்பிக்கை இருந்தா அது ஒரு பகிஷ்கரிப்பா அது மாறக்கூடாது என்றால் அது தமிழ் தேசிய மக்கள் முன்னுக்கு ஒரு அங்கீகாரமாக அமையும் என்ற ஒரு பயமும் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நேற்று வரைக்கும் ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தை வலியுறுத்தி வந்த தரப்பல் கொஞ்சம் பேரை சேர்த்து அவர்களை ஏதோ ஒற்றுமை என்ற போலி ஒற்றுமையை காட்டி இந்த 13ஆம் திருத்தத்தையும் நிராகரித்து ஒற்றையாட்சியை நிராகரித்து ஏதோ சமஸ்தியை வலியுறுத்தியதாக சொல்லி எல்லாரும் அதுக்கு பின்னால் ஒற்றுமைப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு போலியான ஒரு நிலைமையை காட்டி பகிஷ்கரிப்புல இருந்து மக்களை தவிர்த்து அணிலுக்கு மாற்றாக போகக்கூடிய வாக்குகளையும் பகிஷ்கரிப்பு வாக்குகளையும் சேர்த்து தங்களுக்கு விசுவாசமான ஒரு தரப்புக்கு வந்து எப்படி என்னாலும் எடுக்கணும் என்ற ஒரு நோக்கத்துக்கு தான் இன்றைக்கு வந்து இந்த பொது வேட்பாளர் என்ற தரப்பை உருவாக்கப்பட்டு போய்கொண்டிருக்கு. இன்னொரு பக்கத்துல வந்து
தமிழரசு கட்சியின் உருவாணி சஜித் பிரேமதாசனுக்கு ஆதரிக்கிறான் சொல்லியது. சஜித் பிரேமதாசனுக்கு ஆதரிக்கிறதாக சொல்லியிருக்கிற அணி கடந்த 15 வருஷம் 2009க்கு பிறகு 2009 ஆம் ஆண்டுக்கு பிறகு சமஸ்தி என்ற வார்த்தை உச்சரிக்கிறதுக்கே தயாரில்லாமல் இந்த அத்தரம். சமஸ்தி என்ற வார்த்தையே தேவையில்லை, லேபிள்ஸ் தேவையில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த தரப்பு. அவர் இந்த தரப்பு இன்றைக்கு திடீரென்று சமஸ்தியையும் தமிழ் தேசத்தையும் உச்சரிக்க தொடங்கியிருக்கு. சமஸ்தி என்றும் தமிழ் தேசம் என்றும் உச்சரிச்சு கொண்டு அதை தமிழ்ல மட்டும் சொல்லாம சிங்களத்திலும் சொல்லி அந்த தரப்பு வந்து சஜித் பிரேமதாசனுக்கு ஆதரவு தாராண்டு முடிவெடுத்திருக்கு. சஜித் பிரேமதாசனுக்கு ஆதரவு தாராக முடிவெடுத்த போட்டு அதே நேரம் அனுரகுமார பட்டியும் வந்து போன என்ன நடக்குதுன்னா, ஒரு சிங்கள மக்கள் மட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வந்து வாக்குகள் விழாமல் சஜித் பிரேமதாசனுக்கு வரக்கூடிய வாக்குகளை ஏதோ ஒரு வகையிலிருந்து குழப்ப, சஜித் பிரேமதாசனுக்கு வந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கும் கூட வாக்குகள் வரக்கூடாதுங்கிறதுக்கு தமிழ் தேசியவாதிகள் சஜித் பிரேமதாசனோட இருக்கிறம் அப்படியாக இருந்தால் சஜித் பிரேமதாசன் எந்த அளவு தூரத்துக்கு சிங்கள தேசியவாதத்துக்கு நேர்மையாக நடந்து கொள்வார் என்ற குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த வாக்குகளை ரணில் விக்ரமசிங்க நோக்கி இல்லாட்டி அவருக்கு சஜித் பிரேமதாசனுக்கு போகாமல் தடுக்கிறதுக்குரிய ஒரு முறையை கையாளவும் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ் மக்கள் மட்டத்தில் வந்து இன்றைக்கு சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்கிற வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு கிடையாது. தமிழ் மக்கள் மட்டத்தில் வந்து ஒரு குழப்பம் வரப்போவது இல்லை. அவர்களுடைய நிலைப்பாடு சிங்கள மக்கள் மட்டத்தில் மட்டும்தான் குழப்பங்களை ஏற்படுத்தலாம் என்றால் ஏற்படுத்தும். ஆகவே இது எல்லாத்தையும் நீங்கள் தொகுத்து பார்த்தால் இன்றைக்கு தமிழ் தேசியத்துக்கு நேர்மையாக ஒரு செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வழி பகிஷ்கரிப்பு மட்டுமே. அதுல எந்த விதமான குழப்பமும் இருக்க போறது இல்லை. அது எல்லாத்துக்கும் அப்பாக போர் 2009 ஆம் ஆண்டு முடிவடைந்ததற்கு பிறகு தமிழ் மக்களுக்கு அப்பட்டமாக வந்து தமிழ் மக்கள் அடியோட நிராகரிக்கிற 13ஆம் திருத்தம் என்ற விடயம் வலியுறுத்தப்பட்டுக் கொண்டு நடக்கின்ற ஒரு தேர்தல் தமிழ் மக்கள் இதோட நாங்கள் சம்பந்தப்படுறதுக்கே தயார் இல்லை, இந்த முறையே நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று காட்டக்கூடிய மிக உச்ச வழிமுறை இந்த பகிஷ்கரிப்பு மட்டும். ஆகவே நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு மிகவும் பொறுப்போடு கேட்டுக்கொள்கிறோம், மிகவும் பொறுப்போடு கேட்டுக்கொள்கிறோம், தயவு செய்து இந்த போலி ஒற்றுமை என்ற கோஷங்களுக்கு விலை போகாதீங்கோ, விலை போகாதீங்கோ. இந்த போலி கோஷங்களுக்கு நீங்கள் மறந்து நீங்கள் ஏமாந்து ஆணையை கொடுக்கிற ஒரு நிலைமை உருவாகினால் நாளைக்கு அந்த ஆணையை வைத்து இந்த ஒற்றையாட்சிக்குள் முடக்குகின்ற அந்த ஆணையை காட்டி இந்த ஒற்றையாட்சியை முடக்கும் ஒற்றையாட்சிக்குள் தமிழ் அரசியலை முடக்குகின்ற சதி முயற்சிகள் முன்னெடுக்கப்படும். தயவு செய்து நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் மிக பொறுப்போடு கூறுகின்றோம், மிகவும் பொறுப்போடு கூறுகிறோம். இந்த தேர்தல் தமிழ் மக்களோட சம்பந்தப்பட்ட ஒரு தேர்தல் அல்ல. இந்த தேர்தல்ல வந்து நாங்கள் எதுவுமே சாதிக்க முடியாது, எதுவுமே நாங்கள் எங்களுக்கு என்று சாதிக்க முடியாது. சாதிக்கக்கூடிய ஒரே ஒன்று உலகத்துக்கு தமிழ் மக்கள் இந்த முறைமையை தொடர்ந்து ஏற்க தயாரில்லை, நாங்கள் இனிமேலும் ஏமாற்றத்துக்கும் தயாரில்லை.
ஆண்டவர் செய்தியை கூட்டக்கூடிய ஒரே ஒரு சந்தர்ப்பம் மட்டும்தான் இந்த பயிற்சி கூடாக நாங்கள் அடையணும். அந்த வகையில வரப்போற 21ஆம் தேதி சம்பந்தப்படாத எந்த விதமான நன்மையும் கொடுக்க போக இல்லாத இந்த தேர்தல் முறைமையிலிருந்து விலகிக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து தமிழ் தேசியத்தை அங்கீகரிக்க பண்றதுக்குரிய ஒரு நேர்மையான ஒரு பயணத்திலே மிகவும் உறுதியாக ஈடுபடுவதற்கு எங்களுடைய மனநிலையை தயார்படுத்துறதுக்கு எங்களுடைய மக்கள் தங்களை தயார்படுத்தணும் என்று கேட்டுக்கொண்டு வரப்போகின்ற 21ஆம் தேதி தமிழ் மக்கள் ஒரு இனழிப்பு ஊடாகவும் சதிகள் ஊடாகவும் தொடர்ந்தும் ஏமாற முடியாத ஒரு நிலைக்கு அவர்கள் வளர்ந்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தியை இந்த தேர்தலை முழுமையாக பரிஷ்கரிப்பதன் மூலமாக நம்முடைய மக்கள் நிலைநாட்ட வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடும் உரிமையோடும் நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.